Hello friends, hey, I'm welcome to the Ben 10 Season 2 Episode 7 The Camp Fire. Open mana, wetta valley, nilala, solin, malapedi, nama grandpa, urun munda, tude, inga tola tanga, and everybody. Amaling, yapa, yana, malako, gwen, go, warren, alam, badri, or da, and I gwen, and nanda, no, somebody, wonder, we, abdin, soli, palambi, pan, amal, kala, put, soli, 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 ரோட்டு முன்னாடி வந்து கையை பிடிச்சி நடந்து போயிட்டு போனா அம்மா கிராண்ட் பா வண்டி விளாட்ட ஆரம்பிச்சிருவாரு. டே கெல்ட்டு போல லைசன்ஸ் வச்சிருக்கியா வைக்கலையாடா அப்படின்னு நம்மளுங்க கத்துவாங்க. ஒரு ஆச்சு தூக்குதேன் தலைவர் பறந்துருவா. ஜஸ்ட் மிஸ் நம்மளால போய் கேனாம் போல்டா மாறி போய் சொய் 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 சொயின்னு அவன் விழுவேன். டே கொஞ்சம் பார்த்து பேலன்ஸ் அப்படிக்குவேன் அம்மாடா டாப்னு போய் விழுவானா ஜஸ்ட் மிஸ்ல நம்மளுக்கு காப்பாற்றி விட்டுருவேன். அதுக்கப்புறம் அவன் நம்மளை பார்த்துட்டு அம்மா ஆத்தா பேய் அப்படின்னு கத்துவான். அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க வண்டியை ஜூம் அவுட் பண்ணி பார்த்தா அவ்வளோலாம் போவேண்ணா. அதுக்கப்புறம் அவங்க வந்து அவனோட பேரை கரெக்டாக கண்ணியமாக சொல்லுவா. அதான் ஷார்ட்லேயே எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஆள் அந்த புண்ணுலேயே கை வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துல நர்ஸ் இருப்பாங்க அங்கே கூட்டிகிட்டு போகலான்ட்டு ஏதோ ஒரு கேம்புக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே போய் பார்த்தா திருட்டு பயலுக்கு மாதிரியாக போவாங்க. சாப்பாடெலாம் நமக்கு ரெண்டுப்பா சூடாக தான் இருக்குது அப்படின்வாங்க. வரா கரண்ட்டு போயிடும் நம்ம கரண்ட்பா தப்புன்னு லைட் அடிச்சு பசாக்குன்னு பார்த்தா அங்கே நம்ம ஆள் வெளுத்து கட்டியிருப்பேன்டா கெட்டு போல என்னடா பண்ணான்னு கேட்டா சாரிப்பா பசிக்குது இல்லை அப்படின்ட்டு ஓரத்துன்னு இருப்பானா ஆளுக்கு ஒரு லைட் எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம ஆளுங்க இந்த ஒரே ஒரு லைட்டை தூக்கி போடுவேன். நம்ம ஆள் விளாண்டுட்டு இருப்பாரு தேடுறக்கு சுஜுக் 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 போயிட்டுருப்பையா. அப்போ ரெண்டு கண்ணு குண்டு 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 குண்டுன்னு பார்க்கணும். யாருன்னு பார்த்தா ரெண்டு பசங்க ரெண்டு ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பையன் ரெண்டு பேர். நம்ம ஆளுங்க சிமிச்சு பயந்துருப்பாங்க. எங்கே பார்த்தீங்க நாங்கள் ரெண்டு பேரும் டூன்ஸு சில பேர்லாம் இங்கே வந்து ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆ அப்படின்னு நம்ம இப்போ ஃபோனில் எடுத்து பேசுவார் ரெட்டும் தவறும் இல்லை. அதுக்கப்புறம் இந்தாங்கப்பா ஆளுக்கு ஒவ்வொரு துண்டு ஆனால் ரெண்டு துண்டு இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு துண்டு கொடுப்பாங்க. நல்லா ஷேரிங் பண்ணுவாங்க. நம்ம ஆளுங்களை பார்த்தா அடி நாட்டி துண்டு கிளியில அளவுக்கு வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்னப்பா இவங்களை பார்த்து கற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு போவார். யாரா அப்படின்னு நம்ம வந்து கொஞ்சம் ஒரே வாங்கி கேட்பாங்களா அங்கே ரெண்டு இது எந்திரிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க வண்டி தான் ரிப்பேராக போச்சு அதனால் அங்கேயே தங்க வேண்டியதான் போச்சா. நம்மங்கிறேன்ப்பா நான் ஏதாச்சும் சாப்பாட்டு கூட்டாக கட்டிட்டு வரேன் சொல்ல நம்ம ஆளுங்க ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு தேட போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடுமே நீங்கள் ஷேரிங்கே பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்ல திடீர்னு ஓட்டுவேன். அவ அதான் நினச்சி டேய் சோறு போச்சுடா உன்னால் சோறு போச்சு அப்படின்னு நம்மளுங்க தீர்வேன். ஆ அது வந்துருச்சு அது வந்துருச்சு அப்படிங்க தீர்ப்பேன். எது வந்துருச்சு ஐயா கிராண்ட்பா அப்படின்னு நம்மால் ஒயில்டு மண்டா மாதிரி அடித்து போறண்டு ஓடுவான். அங்கே ஒரு புளி அதுக்குள்ளே நம்மால் போகலான்னு பார்த்தா ஒரே கயிறாக வரும். நம்மளை பிடிச்சி தர 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 தரன்னு இழுத்து ஓட்டுருவோம் உள்ளக்க. அம்மா என்னை விடு ஆத்தா என்னை விடு அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருப்பேன். அம்மா ஓயில்டு மண்டா மாதிரி போராடிட்டு இருக்கேன். நல்ல நேரம் ஆம்னிட்ரிக்ஸில் சாஞ்சி போயிடும். நம்மால் தெரிச்சு ஓட அந்த அங்கே இருக்க மஷ்ரூம்ஸ்லாம் வந்து இன்னைக்கு ஒன்று சும்மா விட மாட்டேன் அப்படி வந்துடுங்க. நம்மால் பிச்சுக்கிட்டு அன்றல் மயிறு வேகத்தில் ஓடுவேன். இங்கே எப்படியோ மூச்சு வாங்க வாங்க எனக்கு மூச்சு வந்துதே எந்திரிச்சு வந்துடுவேன். வந்து வண்டியில் ஏறிக்கிட்டு ஏற்றி 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 ஏற்றுன்னு ஏற்றி விடுவேன். ஆனால் திரும்பி நான் வருவேன்டான்னு வருங்க. அம்மா இது ரொம்ப டேஞ்சரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் தெரிச்சு ஓடி உள்ள கதைக்கதான் சத்தியம் முடியலை முடியலை. அங்கே ரெண்டு கில்லர் மஷ்ரூம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு தான் போய் சொல்லுவோம். ஆமாம் அங்கே நம்ம கிராண்ட்பா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வரிசையாக டிக்கெட் டிக்கெட்டாக வெளில வருங்க. ஒவ்வொரு டிக்கெட்டாக வெளில வருங்களா நான் காப்பாற்ற அப்படியே அது போய் ஆகணும் அப்படின்னு சொல்ல அப்போ ஒரே சாத்து எல்லாம் பொழந்துக்கிட்டு 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 வந்துக்கிட்டு வருங்க. என்னதுரா அது முட்டை முட்டையாக கிடக்குது அப்படின்னு சொல்ல நான் கிராண்ட்பா காப்பாற்ற போய் ஆகணும் அப்படின்னு சொல்ல ஆ உனக்கு மட்டும் தான் உரிமை இருக்கோ எங்களுக்கு இருக்கல ரொம்ப அப்படியே நம்ம கண்ணு முந்திக்கிட்டு வருவா. ஆனால் இந்த ஆன்மீட்ஸ் காமிச்சு இதுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஓடிடுவேன். ஓடிட்டு எக்ஸலரேட்டர் மாதிரி ஆ பொலம்லாம் கரெக்டாக இருக்கு ஆ இங்கேயும் கரெக்டாக இருக்கு அப்படியே ஒவ்வொரு இடமா செக் பண்ணிட்டு போயிருப்பேன். இங்கே நமக்கு வந்து
அறிகுறி சொல்கிறேன்னு எல்லாரோட காலையும் ரத்தத்தை வர வச்சுக்கிட்டு இருப்பான். அம்மா எனக்கு அப்படின்னு ஒரு பிள்ளை அழுதுருமா. அங்கே ஒரு இது பொட்டச்சிக்கிட்டு வந்து எல்லாத்தையும் திங்க போனேன்டான்னு சொல்ல நம்மளும் திருப்பி கிஸ் கிஸ் கத் பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் அது வந்து குசுவெல்லாம் போட்டு அது நம்ம ரெண்டு பேரை பிடிச்சி வச்சுக்கோம். அதுக்கப்புறம் அப்படியே தூக்கிடுமா ஐயா அப்படின்னு நமக்கு வந்து தெரிச்சிருவா. இங்கே நம்ம கிராண்ட்பா தூக்கு கையில் தொங்கிட்டு இருக்க மாதிரி தொங்கிட்டு இருப்பார். ஐயோ பார்த்தீங்களே அப்படின்ட்டு ஏ கழட்டு போல இருறா தூக்கு கையில் தொங்கிடாத இரு வந்து காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் எப்படியோ காப்பாற்றி விட்ருவேனா. காப்பாற்ற மாட்டேன் அங்கே போய் நிற்க தான் செய்வேன். அதுக்கப்புறம் ஒரு இது மேலே ஏறிக்குவாங்க எல்லாம் எல்லாம் வருஷம் போவாங்க டிக்கெட் டிக்கெட்டாக அனுப்பிச்சு விடுவோம். நம்மளையும் பிடிச்சி வச்சுருவோமா ஆம்னிஸுக்கு அழுத்து அழுத்து நினச்சோம். ஏதோ ஒரு புது ஏலியன் வந்துடும் பச்சா கலரில். இந்த ஏலியன் பேர் தான் வேர்ல்டு வைன். இது ஒரு நம்ம புது ஏலியனு பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் எப்படியோ பிச்சுக்கிட்டு வந்துடுவானா இந்த ஏலியனோட பவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கு அப்படின்னு நம்மளும் சொல்ல மண்டை ஒத்தக்கன்னு தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது அது எங்கேயோ கூட்டிகிட்டு போயிரும். மூளை பார்த்தா ரோஸ் கல்லில் பப்பு கல்லில் பப்பு பப்பாக இருக்குமா. இங்கே பார்த்தா எல்லா மஷ்ரூம்ஸும் அங்கே வந்துடுங்க. நம்ம அங்கே போயிட்டு இருந்தாங்களா அங்கே வந்து எல்லாத்தையும் ரவுண்ட் அப் பண்ணிடுங்க செத்திங்கண்ணா நீங்கள் சொல்ல. நம்ம ஆளுங்களாம் அந்த அங்கே போகலாம் அப்படின்னு தெரிச்சுட்டு ஓடிவாங்க. ஓடி போய் என்ன பண்ணுறது நீண்டாக்காரனா நீண்டாக்காரனா அடிச்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க தொல்லைக்கு நாம தொல்லையே ரொம்ப மேலாக இருப்போம் போலயே நமக்கு ஒன்று முயப்பா ஐயையோ சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் முடிக்க ஆரம்பிச்சிருவாங்களா. இங்கே பார்த்தா நம்ம கிராண்ட்பா எப்படி பேசுகிற ஏன்னா அது பேசுகிறது நம்மளுக்கு மட்டும்தான் கேட்குது. ஏன் எங்கடா பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம கிராண்ட்பா கேட்பார். ஆனால் இருந்தா அப்படின்னு இருப்பேன் நம்மளு நம்மளு சண்டைனா சண்டை 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 நம்ம கிராண்ட்பாவை போட்டு எப்படியோ நம்ம கிராண்ட்பா கூட சண்டை போடல நம்ம கிராண்ட்பாவை தூக்கிட்டு வந்து இறக்கி விட்ருவான் நல்லபடியாக. அதுக்கப்புறம் என்ன தான் அடி நான் அடி அடிப்பானா ஒன்றாகாது. பேக்கிலேருந்து எல்லாம் குண்டு மாதிரி வந்து நம்மளுக்கெல்லாம் படக்ஸில் தான் பாம்பு போடுவோம் அவன் எங்கெங்கே போடுறான் பாருங்க. அதுக்கப்புறம் எல்லா பாம்பையும் தூக்கி போட்டுருவானா. இங்கே நம்ம அதுங்க ஜோக்கர் வேஷம்லாம் போட்டு இன்னைக்கு உங்களை சுட போகிறேன் அப்படின்னு வருவாங்க. சுட்டு எல்லாத்தையும் அச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருப்பாங்களா. அப்படியே ஒவ்வொருத்தவங்களா பொலந்துக்கிட்டு வருவாங்க நம்மளுங்க. அதுக்கப்புறம் அங்கே கூட்டம் வந்துடுமா அச்சோக்கியோ ஆத்தா என்னை அச்சு போட்டு ஓடணும் கண் கையில் எல்லாம் வெப்பன்ஸ் இருக்குல்ல அச்சு அடிக்க வேண்டியதானே அது பார்த்து தெரிச்சுட்டு ஓடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே கப்பலை பார்த்துருக்கேன் எனக்கு 20 வயசு தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தோணுதான் கப்பலை தூக்கிட்டு அடிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. அம்மா ஆதான் எல்லா மஷ்ரூம்ஸும் தெரிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பிள்ளையா ஒரு பிள்ளைய வந்து ஏதோ ஒன்று தூக்கிடும் அப்போ அந்த பையன் ஒரே வீசு காப்பாற்றி விட்ருவேன். அதுக்கப்புறம் இங்கே நம்ம பாஞ்சு பாஞ்சு பழந்து பழந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஓய் ஒன்றெல்லாம் என்னெல்லாம் அசைக்க முடியாது சொல்ல அசைக்க முடியாதா நான் அசைப்பேன் சொல்ல நம்மளுக்கு நல்லா டைம் போயிடும். ஐயா இன்னைக்கு சங்கு ஊதிட்டாங்க நமக்கு அப்படின்னு நம்ம ஆளு இது பண்ணிட்டுப்பேன். இங்கே நம்ம ஆளுங்க ஒளிஞ்சுக்கிட்டாலும் அதையும் நாங்கள் இடிச்சுக்கிட்டு வருவோம்டா. பேக் சைட்லையும் லாக் பண்ணிடுவாங்க முன்னாடியும் வந்து லாக் பண்ணிடுவாங்க. இந்த ஃபங்கைஸை நான் அழிக்கலை அழிக்காமல் ஃபங்கைஸ் நான் சொன்னீங்க என் காலில் தான் அந்த பவுடர் நிறையா இருக்கே அப்படின்னு சொல்லி ஷூவை கழட்டி போடுவேன். அதான் முதல் எபிசோடில் காலில் மண்ணெல்லாம் அள்ளி கொட்டினானே அந்த அது போட்டோன்னே வாயெல்லாம் கொப்பல கொப்பலமாக வந்துடும். இல்லை நான் டப்பாவே வச்சுருக்கேன் அப்படின்னு வாய்க்குள்ளே தூக்கி போட்டுருவேன். டிஸ்கு 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 டிஸ் எல்லாம் வெடிச்சு உடம்பே பீஸ் பீஸாக மறிக்கணும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா எல்லாம் அட்டாக் பண்ண ரெடியாக வருங்களா எல்லாரோட உடம்பு குச்சி குச்சியாக மாதிரி எல்லாமே அதே இடத்துல ஆஃப். அப்பா எப்படியா அந்த கேம்ப் செம்மையாக முடிஞ்சிச்சுல அப்படின்னு எல்லாம் ஜாலியாக போயிட்டுருக்கேன். நம்மளும் இங்கே சாணியில் உளுந்த பண்ணி மாதிரி எழுந்திரிச்சு வருவாங்க கை கொடுக்காது அப்படின்னு சொல்ல அந்த பவுடரு இதை எடுத்து எப்படி போடலாம் பறந்துக்கிட்டு அப்படின்னு சொல்ல பறந்துக்கிட்டே அந்த பவுடர் அப்படியே கொட்டிட்டு போக எல்லா செடியும் யூஸ் பண்ண பள்ளியாக மாதிரியும் அம்மா எல்லாமே மயங்கிக்கிறோம் வந்துருமா. அது நம்ம கண்ணுக்கு தான் சந்தோஷமாக சந்தோஷம் நம்ம வெண்ணு மேலே இருக்கும் வந்துட்டு செம்ம சந்தோஷம். நம்ம அங்கே பீஸா கடை கூட்டிகிட்டு போய் ஆன்னு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆ அப்போ நம்ம வெண்ணு விட்டு கொடுப்பானா நீனே என் பர்த்டே கொண்டாடிக்கோ சொல்லுவானா. நான் இங்கே சென்னை சும்மா சென்னைமான்னு சொல்லிட்டு மஷ்ரூம் பீஸா வந்துடும் அதை நம்ம ஆளுங்கெல்லாம் காண்டாயத்துக்கு நம்ம நம்ம கிராண்ட்பா ரசிச்சு ருசிச்சு திங்கிறதோட இந்த எபிசோடுக்கு என்று காடு போட்டு முடிக்கிறாங்க.